வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். மதனா மடத்தில் நேற்றைய தினம் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மனைவி, 3 பிள்ளைகள் மற்றும் 2 உறவினர்கள் உட்பட 6 பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாய் போதனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூட பரிசோதனையில் இவ்வாறு தொற்று உறுதியானது என பணிப்பாளர் தெரிவித்தார். மருதனார் மடம் சந்தை வியாபாரிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பிசிஆர் பரிசோதனையில் 31 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டது என முன்னர் தகவல் வெளியாகியிருந்தது. அதில் மருதனார் மடம் சந்தை வியாபாரிகள் 24 பேர், நேற்று பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் 7 பேர் தொற்றுக்குள்ளானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜாய் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவு முடக்கப்பட்டதை அடுத்து எல்லை கிராமங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் செல்பவர்களே உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவில் 7 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்றுறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த பிரதேச செயலாளர் பிரிவு முழுவதும் நேற்று இரவு முதல் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடுவில் பிரதேச செயலக பிரிவு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் முடக்கப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் கணபதி பிள்ளை மகேசன் நேற்று அறிவித்துள்ளார். உடுவில் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 30 கிராம அலுவலகப் பிரிவுகளில் 28 பிரிவுகளில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுகாதாரத்துறையினரின் ஆலோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உடுவில் பிரதேச செயலக பிரிவில் மருத்துவ சுகாதார சேவைகள் தவிர்த்த ஏனைய நடவடிக்கைகள் முடக்கப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மருதநாமடம் சந்தையை அடிப்படையாக கொண்டு கொரோனா தொற்றாளர்கள் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உடுவில் பிரதேச எல்லைக்குள் சகல பாடசாலைகளும் முடக்கப்படுவதற்கான அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் ஆ. கேதீஸ்வரன் கூறியுள்ளார். இன்று காலை ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போதும் மேலும் அவர் கூறுகையில், பாடசாலைகளை மூடுவது தொடர்பில் வலய கல்வி திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மருதனார் மடத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் பிசிஆர் முடிவுகளின் விவரங்கள் இன்று மாலையே வெளியிடப்படும். யாழ்ப்பாணத்தின் ஏனைய பொது சந்தைகளிலும் உள்ளவர்கள் அனைவருக்கும் பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தென்மராஜி தனங்கிழக்கு பகுதியில் பாடசாலை மாணவிக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்ததுடன் மாணவியின் தாயார் மீது தாக்குதல் நடத்தியவருக்கு எதிராக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அயலவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனங்கலப்பு பகுதியில் வசிக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் அயல் வீட்டில் வசிக்கும் நபர் வெள்ள நீர் தனது வீட்டு வளவுக்குள் வராத வகையில் அயல் வீட்டு வாசலில் இருந்து மண்ணை வெட்டி தனது வீட்டு வேலிக்கு போட்டுள்ளார். அதனை அவதானித்த வீட்டு பெண், எதற்காக எங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் மண்ணை எடுக்கின்றீர்கள்? இப்படி என்றால் எங்கள் வீட்டு வாசலில் வெள்ளம் தேங்கும் என கூறியுள்ளார். அதற்கு மண்ணை வெட்டி கொண்டிருந்த நபர் கையில் இருந்த மண் வெட்டியால் அப்பெண்ணை தாக்கியுள்ளார். அதனால் அவர் மயக்கமிட்டு வீழ்ந்துள்ளார். அதனை அவதானித்த வீட்டிலிருந்த தாக்குதலுக்கு உள்ளான பெண்ணின் மகளான பாடசாலையில் கேட்கும் மாணவி ஓடி வந்தபோது குறித்த நபர் தன்னுடைய சாரத்தை கழுத்திவிட்டு மாணவியை நோக்கி வா என அழைத்துள்ளார். அந்நபரின் குறித்த செயலால் அருவறுப்படைந்த மாணவி பயத்தினால் வீட்டினுள் ஓடி சென்று கதவினை பூட்டிவிட்டு கூக்குரல் இட்டதுடன் கிராம அலுவலர்கள் மற்றும் போலீசாருக்கும் அறிவித்துள்ளார். அதேவேளை மாணவியின் கூக்குரலை அடுத்து அயலவர்களும் கூடியதை அடுத்து மயக்கமுற்ற பெண்ணை மீட்டு சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் தாக்கிய நபரை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்நபர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர் தான் தாக்கியதற்காக 2000 ரூபாய் பணம் தருவதாகவும் அந்த பெண்ணிடம் கூறியுள்ளதாகவும், அதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை எனவும் அயலவர்கள் கூறுகின்றனர். இதேவேளை கணவர் இல்லாது தனது மகளுடன் தனித்து வாழும் குடும்ப பெண் மீது தாக்குதல் நடாத்தி மாணவியுடன் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆதரவற்று நிற்கும் அந்த குடும்பம் அந்நபரினால் தமக்கு மீண்டும் ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்னும் அச்சத்தில் உள்ளனர். எனவே இது தொடர்பில் உரிய தரப்பினர் கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்பதுடன் தாக்குதல் நடத்தியவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க ஆவண செய்ய வேண்டும் என ஊரவர்கள் கோரியுள்ளனர். நாட்டில் சுமார் 500 நோயாளிகளுக்கு மணல் பூச்சிகளால் பரவும் தோல் நோயானது லிச்மேனியாசிஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நோயாளிகள் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பதவியா, நாச்சு துவா, தலவா, தம்புத்கேம,
நொச்சியாகமா இபலோகமா பகுதிகளில் இருந்து பதிவாகியுள்ளனர். லீஸ்மீனியாசிஸ் என்பது உலகின் 9வது மிக ஆபத்தான தொற்று நோயாகும். 97 நாடுகளில் இத்தொற்று நோய் பரவியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நோய் மணல் பூச்சி மூலம் பரவுவதாக கூறப்படுகிறது. இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவரை மணற்பூச்சி கடித்துவிட்டு ஆரோக்கியமானவரை கடிக்கும் போது இந்த நோய் எளிதாக பரவுகிறது. எனவே லீஸ்மீனியாசிஸ் பரவுவது குறித்த விழிப்புணர்வு திட்டம் எதிர்வரும் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை அனுராதபுர விஜயபுரம் மாகாண சுகாதார பயிற்சி பிரிவில் நடைபெறும் என்று அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. அத்துமீறும் இந்திய படகுகளை நடுக்கடலே மூழ்கடிக்க போகிறோம் என்றும், கடலில் ஏற்படும் உயர்பலிக்கு இரு நாட்டு அரசுகளும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வடமராஜ் வடக்கு மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்த முடியாமல் கடத்தொழில் அமைச்சும் கடற்படையினரும் மெத்தனமாக இருக்கும் நிலையில் இதனை வடமராட்சி கடத்தொழிலாளர் சங்கம் அறிவித்துள்ளது. வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் சங்கத்தின் கீழான சங்கங்களின் கூட்டத்தில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சமாசத்தின் தலைவர் தெரிவிக்கையில், இழுவை படகு தொடர்பில் நாம் எல்லா மட்டத்தினருடன் பேசிவிட்டோம். ஜனாதிபதி, பிரதமர் வரை கடிதங்கள் கொடுத்து விட்டோம். எனினும் எந்த பலனும் இல்லை. இனி யாருடனும் பேசி எந்த பலனுமில்லை. இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் எமது வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டார்கள். இதுவரை சமாசத்தின் சொல்லை கேட்டு சங்கங்கள் இயங்கி வந்தன. அவர்கள் பொறுமை இழந்துவிட்டனர். சமாசத்தின் கதையை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்க மாட்டோம். நாம் கடலில் இறங்கி வாழ்வா சாவா இரண்டிலொன்று பார்ப்போம் என முடிவெடுத்துள்ளனர். எமது வாழ்வாதாரத்தை அளிக்கும் எந்த இழுவை படகு என்றாலும் நாம் கடலில் இறங்கி அதனை அடித்து துரத்துவோம் என்றும், இன்றோ நாளையோ எமது கண்ணில் இழுவை படகு கண்ணில் பட்டால் உடனடியாக கடலில் இறங்கி இந்த நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மீனவர் அத்துமீறலை கட்டுப்படுத்தும் பொறுப்பை இந்திய இலங்கை அரசாங்கங்களை எடுக்க வேண்டும் என்றும், அவர்கள் இதை செய்யாவிட்டால் கடலில் எத்தனையோ உயிரிழப்பை சந்திக்க வேண்டி ஏற்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். வணக்கம். வடமராட்சி வடக்கு கடத்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் நாகராஜவர்மன் சிங்கம் என்னோட நிற்கிறவை எல்லாரும் சமாச தலைவர்னாரும் சமாசத்தின் செயலாளர்னாரும், நாங்கள் இன்றைக்கு இழுவ படகு சம்பந்தமான முறையில எத்தனையோ இடங்களுக்கு கடிதம் கொடுத்து எத்தனையோ கடைச்சு அரசு பிரதமரோட கடத்தொழில் அமைச்சரோட இந்தியாவில இருந்து எல்லாருக்கும் கடிதங்கள் கொடுத்து கலைச்சு போனோம். இனிமே நாங்கள் யாரோடையும் கலைக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ தயாரில்லை. இப்ப இன்றைக்கு எங்க இந்த மக்கள் எல்லாரும் கடல்ல வந்து எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு கூலி தொழிலுக்கு போற கட்டத்தில் எங்களோட மக்கள் இருக்கிறேன். அந்த இனத்திலே எல்லாரும் மக்கள் இப்ப வந்து இவ்வளவு சமாசத்தின் சொல்ல கேட்டு சமாசத்தின் பொறுமையோடு தான் இவ்வளவு காலம் இந்த சங்கங்கள் எல்லாம் செயல்பட்டு வந்தது. இப்ப இந்த சமாச சங்கங்கள் எல்லாரும் இந்த சமாசத்தின் கதையை எனக்கு தேவையில்லை. நாங்கள் கடல்ல இறங்கி வாழ்வோ சாமோ, எமது எங்கள் இந்த வாழ்வாதாரத்தையும் எங்கள் இந்த வளத்தையும் அளிக்கிற இந்த இழுவப்படையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உடனடியாக கடல்ல நாங்கள் போய் அடிச்சு தாட்டு, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, யார் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயார். இந்த மக்கள் கடத்தொழில் தான் சங்கங்கள் எல்லாரும் தீர்மானம் எடுக்கப்பட்டு 13 சங்கங்களும் தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோ இழுவப்பட எங்க கண்ணில் காணையும் உடனடியாக கடல்ல இறங்கி இதுவரைய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா மக்களும் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. இனிமேலும் கூட சொல்ல கேட்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லைன்ற கட்டத்தில் எமது மக்கள் உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடிச்சு தாப்பம், நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் செத்தாலும் பானந்துறை மகவில பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 68 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அவரது சடலத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இந்த விடயம் உறுதியாகியுள்ளது. அதற்கமைய சடலத்தை தகனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு நாடு மீது எந்த அக்கறையும் இல்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை மீறும் அவரையும் நாடு துரோகிகளாக காணலாம் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை மீறும் அவருக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். சில பகுதிகளில் PCR பரிசோதனை அல்லது ஆன்டிஜென் சோதனைக்கு உட்பட பொதுமக்கள் மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. எவ்வாறாயினும் தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யலாம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகணம் மேலும் தெரிவித்துள்ளார்.
1988 ஆப்பிரிக்க நாடுகளில் கண்டறியப்பட்ட ஒரு வகை வைரஸ் நோய், கிளிநொச்சியில் மாடுகளில் வேகமாக பரவி வரும் புதிய வகை தோல் நோய் தொடர்பில் கால்நடை வைத்திய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் 2019 அயல் நாடான இந்தியாவிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது வடக்கு மாகாணத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்நோய் காணப்படுகிறது. இந்நோய் தாக்கம் உள்ளூரின மாடுகளை விட கலப்பின மாடுகளில் அதிகமாக காணப்படுவதுடன் கன்றுகளில் இதன் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்றும், இதன் நோய் அரும்பு காலம் 4-14 நாட்களாகவும் நோய் தாக்கம் 40% இறப்பு வீதம் 2% உள்ளமை ஆய்வுகள் மூலம் அறியப்பட்டுள்ளது. நோய் அறிகுறிகள். இந்த நோயின் பிரதான அறிகுறிகளாக காய்ச்சல், பசியின்மை, அதிக உமிழ்நீர் வெளியேறல், சளி வடிதல், கண்கள் சிவத்தல், கண்ணீர் வடிதல், உடல் தளர்ச்சி அடைதல், எடை குறைதல், பால் உற்பத்தி குறைதல் ஆகிய ஆரம்ப அறிகுறிகளுடன் உடலின் பெரும்பாலான பகுதிகளில் தோலில் 2-5 சென்டிமீட்டர் அளவுடைய கட்டிகள் உருவாகும் என்பதுடன் அக அங்கங்களான வாய், மூச்சுக்குழல், குடல், சுவாசப்பை ஆகியவற்றிலும் கட்டிகள் உருவாகலாம். கட்டிகள் உடைந்து புண்ணாகுவதுடன் தோளில் உள்ள கட்டிகள் வெடித்து புண்ணாகி புழுக்கொண்ட புண்களாக மாற்றமடையும். அது மட்டுமின்றி கழுத்த பகுதியிலும் கால்களிலும் வீக்கம் ஏற்படும். இதனால் மாடுகள் நடக்க கஷ்டப்படும். அத்துடன் நிணநீர் கணுக்கள் வீங்கி காணப்படும். இந்நோயின் நீண்டகால தாக்கமாக ஆரம்பகால சினி பசுக்களில் கரிச்சிதவு ஏற்படலாம். அத்துடன் மடியழற்சி, மலட்டுத்தன்மை என்பன ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. நோய் காரணி. இந்நோய் நுளம்பு இலையான் உண்ணிகள் மூலமே அதிகமாக கடத்தப்பட்டு தொற்று ஏற்படுகின்றது. எனினும் கால்வாய் நோய் பரவல் போன்றும் மனிதனாலும் வாகனங்களாலும் கடத்தப்படலாம். மேலும் மாடுகளை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் போதும் மற்றும் நோய் தாக்கத்துக்கு உள்ளான மாடுகளின் உமிழ்நீர், சளி, பால், விந்து மூலம் இந்நோய் பரவலடையலாம். இந்நோய் மனிதனில் எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதுடன் ஆடு, செம்மறி ஆகிய கால்நடைகளிலும் இந்நோய் ஏற்படாது என்பதுடன் மாடுகள், எருமைகள் மட்டுமே இந்நோயினால் பாதிக்கப்படும். எனவே மாடுகளில் இவ்வறிகுறிகள் காணப்படும் இடத்து உடனடியாக அருகிலுள்ள கால்நடை வைத்திய அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளையும் தீர்வையும் பெற்றுக் கொள்ளுமாறு கிளிநொச்சி கால்நடை வைத்திய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் அரசாங்கம் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வரையில் அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் முழுமையான சம்பளம் வழங்குவது குறித்து அனைவரும் ஆச்சரியப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் உள்ளோம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படாமைக்கு காரணம் குறித்து ஊடகவியலாளர் வினவிய போது அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கிலான மக்கள் தங்கள் தொழிலை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். மேலும் 500,000 பேர் குறைந்த சம்பளம் பெற்று வருகின்றனர். இன்று வரையில் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டலி சம்பிக்க ரணவக்க விலகியுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் அவருக்கு புதிய பதவி ஒன்று கிடைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தலைவராக விரைவில் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. நேற்று ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் உறுப்புரிமையிலிருந்தும் விலகுவதாக சம்பிக்க எம்பி அறிக்கையொன்றின் ஊடாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் மேலும் சில உறுப்பினர்களும் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். தற்போது அரசியல் உட்பட பல்வேறு துறைகளில் புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்வதாகவும், இவ்வாறான நிலையில் நாட்டுக்கு புதிய சமூக சக்தியொன்றை உருவாக்குவது தேவையாக உள்ளதாகவும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதிய சமூக சக்தியொன்றை உருவாக்கும் நோக்கிலேயே தான் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் இளைஞர் சமூகத்துக்கு நாட்டை ஒப்படைக்க வேண்டுமெனவும், இதனால் சிறந்ததொரு நாட்டை கட்டியெழுப்புவது தம் அனைவரினதும் கடமையாகும் எனவும், இளைஞர் சமூகத்தினர் உரிய முறையில் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு புதிய சமூக சக்தியொன்று தேவையாக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுற்றுலாத்துறையை மீண்டும் புத்துயிர் பெற செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் நிலையில் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றதாக தெரிய வருகிறது.
இந்த நடவடிக்கையின் கீழ் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் சுற்றுலாத்துறையை திறந்து விடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனினும் நாட்டின் தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு வடமேற்கு பகுதிகளில் மாத்திரம் சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது என அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவின் கீழ் இடம்பெற்றிருந்தது. இதன்போது இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கான சுகாதார ஒழுங்கு விதிகளை விரைவில் தயாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 500 பில்லியன் ரூபாய்கள் சுற்றுலாத்துறையிலிருந்து மட்டமாக எதிர்நோக்கப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் புதிய திட்டத்தின்படி ஜனவரி மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் வரவழைக்கப்பட உள்ளார்கள். மத்தள வானூர்தி தளத்தினூடாக நாட்டுக்குள் வரவழைக்கப்படும் அவர்கள் 58 விருந்தகங்களில் தங்க வைக்கப்படுவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக நாட்டின் தென்பகுதி மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையின் விருந்தகங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கு வரவழைக்கப்படும் சுற்றுலா பயணிகள் முதல் வாரத்தில் கரையோர பிரதேசங்களில் மாத்திரமே நடமாடப்படுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இதனை கண்காணிக்கும் முகமாக முழுமையான ராணுவத்தினர் உட்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏனைய பிரதேசங்களுக்குள் பிரவேசித்து விடக்கூடாது என்பதை கண்காணிப்பதற்காகவே இந்த ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய முறையிலோ புதிய முறையிலோ மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமருக்கும் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களுக்கும் இடையிலான சந்திப்பில் மாகாண சபை தேர்தல்கள் பற்றிய விவரங்கள் ஆராயப்பட்டன. இந்த சந்திப்பு பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என மாகாண சபை அங்கத்தவர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருங்கள்.